செங்கல்பட்டில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞரை போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் கைது செய்தனர். செங்கல்பட்டு அருகே உள்ள திருமணி இந்திரா நகர் பகுதியில் கூலி தொழிலாளி தம்பதியரின் மகள் அரசு பள்ளியில் படித்து வருகிறார். இந்நிலையில் திருமணி இந்திரா நகரைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி மினியாண்டி கொத்தனார் வேலை செய்து வருகிறார். இவருக்கு ராபின் என்ற மகன் அதே பகுதியில் பால் கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த ஒரு வருட காலமாக அச்சிறுமிக்கு ராபின் தொடர் பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து சிறுமிக்கு ராபின் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். சிறுமியின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்தபோது இதை எறிந்த ராபின் அங்கிருந்து தப்பி சென்றார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் செங்கல்பட்டு காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து ராபினை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.